கடுகு முத்தம் பருப்பு ஜீரகம் தாளிச்சிட்டேன். கீரைக்கு வெங்காயம் போட்டு வெங்காயம் வதக்க வதக்கிட்டு கீரை நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியை ஊற்றி வேகணும். முருங்கைக்கீரை நல்லா வேகணும். சால்ட்டு கரெக்டாக தண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கீரையை வேக விடணும். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் பருப்பு போடலைச்சு, தேங்காய் மட்டும்தான் திரிய போட்டிருக்கேன் பொரியலுக்கு. அவ்வளோதான், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க. தேங்காய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெந்துட்டு இந்த தேங்காய் திரிய போட்டுருங்க.